இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனோட ரூட்டை கண்டுபிடிக்கணும். பைசெக்ஷன் மெத்தடில் 3 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா 2.706 நமக்கு ஃபைனல் ஆன்சர் வருதா, 2.70653 வருது. அதே மாதிரி அடுத்த தரம் போடும்போது 2.70628 அப்படின்னு வருது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 706 அப்படின்னு நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூஸ் டெசிமலுக்கு அப்புறம் 3 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த பைசெக்ஷன் மெத்தட் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது கொடுத்துருக்குற அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை f(x) இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். f(x) இஸ் ஈக்குவல் டு x³ - 4x - 9 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போது இந்த x-க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0, 1, 2, 3, 4 அப்படின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த x-ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 - இது ஹோலாக 0 ஆகிடும், அப்புறம் -9. ஸோ வந்து -9 தான் இருக்கும். அப்படின்னா இது வந்து நெகட்டிவில் இருக்குது. நம்ம இதை மொத்தமாகவே நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எங்கேயும் சம்மில் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூஸ் தான் x-க்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அது தான் நம்ம வந்து சம்மில் யூஸ் பண்ணணும். பைசெக்ஷன் மெத்தடில் வந்து ஒரு பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில ரூட் இருக்கா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். இப்போது f(x)க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவில் ஆன்சர் வருது. 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நெகட்டிவில் ஆன்சர் வருது. 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நெகட்டிவில் ஆன்சர் வருது. இப்போ 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது, இங்கே x-க்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவில் 6 ஆன்சர் வருது. ஸோ வந்து ஒரு ஆல்டர்னேட் சைன், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இந்த ரூட் வந்து 2-க்கும் 3-க்கும் இடையில இருக்குது அப்படின்னு அர்த்தம். -9, 6 போட்டுறக்கூடாது. அது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான செக் பண்ண மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். மற்ற எங்கேயும் இந்த சம்மில் யூஸ் பண்ணிடவே கூடாது. 2-க்கும் 3-க்கும் இடையில ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 3. பைசெக்ஷன் ஃபார்முலா அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கிறது தான். இந்த 2 வேல்யூஸ்க்கும் இடையில நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். 2 + 3 / 2 அப்படின்னு ஆவரேஜ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து x0 அப்படின்னு வச்சுக்கிறோம். x0 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு 2-த்துக்கும் இடையில தான் வந்து இப்போ ரூட் இருக்குது. ஸோ வந்து இது 2-த்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். பண்ணோன்னா 2.5 வருது. இப்போ இந்த 2.5 இங்கே பண்ண மாதிரியே இந்த வேல்யூவில் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு நெகட்டிவில் ஆன்சர் வருது. ஸோ இப்போ இது நெகட்டிவா, இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு பாசிட்டிவ் சைன் இருக்கும், அதுக்கு இடையில தான் ரூட் இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். கடைசியாக வந்த பாசிட்டிவ் சைன் எது, f(3)க்கு தான் வந்து பாசிட்டிவில் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ வந்து 3-க்கும் 2.5-க்கும் இடையில நமக்கு ரூட் இருக்குது. -3.75 போட்டக்கூடாது. இது வந்து சாதாரணமாக நம்ம மைனஸாக பாசிட்டிவான கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம். 2.5-க்கும் 3-க்கும் இடையில இப்போ ரூட் இருக்குது. இப்போது x1 இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிறோம். 2.5-க்கும் 3-க்கும் இடையில ரூட் இருக்கிறதால 2.5 + 3 / 2 அப்படின்னு போடுறோம். நமக்கு 2.75 வருது. இப்போது இந்த 2.75 நம்ம இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். போடும்போது பாசிட்டிவில் ஒரு ஆன்சர் வருது. இப்போது இது பாசிட்டிவ் அப்படின்னா இதுக்கு கடைசியாக வந்த நெகட்டிவ் வேல்யூ என்ன, நெகட்டிவாக வந்த அந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2.5. ஸோ 2.5-க்கும் 2.75-க்கும் இடையில் நமக்கு வந்து ரூட் இருக்குது. ஸோ வந்து 2.75 + 2.5 / 2 நமக்கு வந்து ஆட் பண்ணிட்டு போல் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வருது. இப்போது இதை வந்து அந்த ஈக்குவேஷனில் x³ - 4x - 9 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நெகட்டிவில் ஆன்சர் வருது. ஸோ கடைசியாக வந்த ஆல்டர்னேட் சைன் வந்து பாசிட்டிவ், அது வந்து 2.75-க்கு வந்திருக்கு. ஸோ வந்து ரூட் வந்து 2.75-க்கும் 2.625-க்கும் இடையில, x1-க்கும் x2-க்கும் இடையில இருக்குது. ஸோ அது 2-த்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். பண்ணோம்னா வர ஆன்சரை வந்து நம்ம x³ -
எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் நைனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. கடைசியாக வந்த பாசிட்டிவ் ஆன்சர் வந்து எக்ஸ் ஒன்னில் தான் வந்திருக்கு, 2.75. ஸோ வந்து 2.75 2.6875 இடையில ரூட் இருக்குது. இப்போது இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் பண்ணுறோம். எக்ஸ் ஃபோர், இந்த வேல்யூ வந்து எக்ஸ் ஃபோர். இப்போ எக்ஸ் ஃபோரை வந்து அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் வருது. லாஸ்ட்டாக வந்த நெகட்டிவ் ஆன்சர் எக்ஸ் த்ரீக்கு வந்திருக்கு. ஸோ வந்து எக்ஸ் த்ரீயையும் எக்ஸ் ஃபோரையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். அது வந்து எக்ஸ் ஃபைவ். இப்போ இந்த எக்ஸ் ஃபைவ் வேல்யூவாக இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். போடும்போது நெகட்டிவில் வருது. ஸோ கடைசியாக வந்த பாசிட்டிவ் ஆன்சர் வந்து எக்ஸ் ஃபோருக்கு வந்திருக்கு. எக்ஸ் ஃபோரையும் எக்ஸ் ஃபைவையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் சிக்ஸு. அந்த வேல்யூவை வந்து அந்த ஈக்குவேஷனில் போடுறோம். பாசிட்டிவில் ஆன்சர் வருது. பாசிட்டிவ்னால் கடைசியாக வந்த நெகட்டிவ் எக்ஸ் ஃபைவ்க்கு வந்திருக்கு. ஸோ வந்து எக்ஸ் ஃபைவையும் எக்ஸ் சிக்ஸையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். அதாவது 2.70312 2.71093 ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். அது வந்து எக்ஸ் செவன். இப்போ வந்திருக்கிற ஆன்சரை வந்து f(x)7 அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாசிட்டிவ் ஆன்சர் வருது. இப்போ கடைசியாக வந்திருக்கிற நெகட்டிவ் ஆன்சர் வந்து எக்ஸ் ஃபைவ்க்கு வந்திருக்கு. எக்ஸ் ஃபைவோட வேல்யூ தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ வந்து எக்ஸ் ஃபைவையும் எக்ஸ் செவனையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். அதாவது 2.70312 2.70702 ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். அது வந்து எக்ஸ் எயிட்டு. இப்போ அதை வந்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவில் வருது. லாஸ்ட்டாக வந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்து எக்ஸ் செவனுக்கு வந்திருக்கு. ஸோ வந்து எக்ஸ் செவனையும் எக்ஸ் எயிட்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். அது வந்து எக்ஸ் நைனுன்னு வச்சுக்கிறோம். அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நெகட்டிவில் வருது. இப்போ கடைசியாக வந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்து எக்ஸ் செவன். ஸோ திருப்பி எக்ஸ் செவனையும் எக்ஸ் நைனையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவில் ஒரு ஆன்சர் வருது. இப்போ இதையும் கடைசியாக வந்த நெகட்டிவ் ஆன்சரோட எக்ஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறோம். அது எக்ஸ் லெவல்னு வச்சுக்கிறோம். இதோட செம்ம நிப்பாட்டிக்கிறோம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நமக்கு ஈக்குவலாக வரணும். அது வரைக்கும் இந்த செம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். நம்ம கொஷினில் சொல்லியிருக்காங்க கரெக்ட் 3 பிளேசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2.706 இதுலேயும் 2.706 இதுலேயும் 2.706 அப்படின்னு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. அதோட செம்ம நிப்பாட்டிக்கணும். எக்ஸ் டென்னோட கூட நம்ம இதில் நிப்பாட்டிக்கலாம். ஸோ வந்து இந்த கால்குலேஷன் மூலமாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஈக்குவலாக வந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். வி ஃபைண்ட் எக்ஸ் நைன், எக்ஸ் டென், எக்ஸ் லெவல். அதெல்லாம் வந்து பெட்டர் அப்ராக்சிமேஷனாக இருக்குது அந்த ஈக்குவேஷனுக்கு. அந்த ஈக்குவேஷனோட ரூட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப அப்ராக்சிமேட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியல் ரூட்ஸ்லாம் வந்து என்னென்னா 2.706. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 தானே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 706 நிப்பாட்டிக்கிறோம். இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனோட ரியல் ரூட்டு. இப்போ மறுபடியும் ரீகால் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இப்போது பைசெக்ஷன் மெத்தடில் இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி 3 பிளேஸ் வரைக்கும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை f(x)னு எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு அதில் எக்ஸுக்கு வந்து 0, 1, 2, 3, 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகணும். எது வரைக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட் சைன்ஸ் கிடைக்கிற வரைக்கும். இப்போ வந்து இது நெகட்டிவ்னு வந்திருக்கு, இதுவும் நெகட்டிவ்னு வந்திருக்கு, இதுவும் நெகட்டிவ்னு வந்திருக்கு, ஆனால் x3 வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ வந்து நமக்கு ஆல்டர்னேட் சைன் வந்து ஃபைனலாக கிடச்சிருக்க ஆல்டர்னேட் சைன்னு பார்த்தோம்னா 2-3 இடையில தான் ஆல்டர்னேட் சைன் வந்திருக்கு. இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்கவே கூடாது கால்குலேஷனுக்கு. இந்த வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்க மட்டும்தான். இப்போ வந்து பைசெக்ஷன் மெத்தட் அப்படின்னா ஆவரேஜ் பார்க்குறது. ஆவரேஜ் பார்த்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனில் அதாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்குறது, அவ்வளோதான்.
இப்போ வந்து எக்ஸ் ஜீரோன்னு வச்சுக்கிறோம், கடைசியாக வந்து பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில ஆவரேஜ் எடுக்கிறோம், வந்திருக்கிற வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நெகட்டிவாக இருக்குது. ஸோ கடைசியாக வந்த பாசிட்டிவ் வேல்யூனா எஃப் ஆஃப் த்ரீ, அதாவது த்ரீக்கும் டூக்கும் இடையே 2.5க்கும் இடையில இப்போ வந்து ரூட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண 2.2 டிவைட் பண்ணிவிட்டு அந்த வந்திருக்கிற வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ், கடைசியாக வந்திருக்கிற நெகட்டிவ் வேல்யூ வந்து எக்ஸ் நாட்டுக்கு வந்திருக்கு, அதாவது 2.5க்கு நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்திருக்கு. இப்போ 2.5க்கும் 2.75க்கும் இடையில ரூட் இருக்குது. இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே போகணும். எது வரைக்கும் அப்படின்னா கொஷனில் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து. இதில் வந்து 3 டெசிமல் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 4 டெசிமல் பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தா இப்போ வந்து 7065, அதே மாதிரி 7065ன்னு இன்னொரு தடவை வர வரைக்கும் 4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் ஈக்குவலாக வர வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து 3 தான் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 3 தான் கொடுப்பாங்க. 3 டெசிமல் பிளேஸ் வந்து ஈக்குவலாக வர வரைக்கும் நம்ம வந்து இந்த சம்மை ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இந்த வேல்யூவை எடுத்து எழுதி அதுதான் வந்து ரியல் ரூட் அப்படின்னு எழுதிடுறோம். இதுதான் பைசெக்ஷன் மெத்தடு.